எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 20 பேரே சிலர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆளுநர் ரிப்பீட் பண்ணி 3 முறை வந்து மனு கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்களை ஒரு ஊழல் பட்டியலே கொடுத்துருக்காங்க. ஏன் உங்களோட கூட்டணியில் இருக்கிற பாமக கொடுத்துருக்குதே அவங்க எல்லாம் ஊழல் பட்டியலில் திரு எஸ்பி வேலுமணி பேர் இல்லைன்னு சொல்லலாம் இல்ல. இப்போ தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் மீது ஊழல் பட்டியல் இருக்கா இல்லையா? ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் அவரு, அவர் பரிசுத்தவானா? இல்ல, ஸ்டாலின் மேல என்ன ஊழல் பட்டியல் சொல்லுங்க பாக்கலாம். ஸ்டாலின் மேல ஏன் ஊழல் பட்டியல் இல்ல? மேம்பால கட்டுமான பணியில் ஊழல் நடந்ததாக அவரின் மீது ஊழல் பட்டியல் சமரிக்கப்பட்டது. உங்களுடைய தலைவர் திரு அமித்ஷா சொன்னாருங்க, இந்தியாவிலே தமிழ்நாட்டுலதான் ஊழல் பெருத்து போயிருக்குது, ஊழல்ல ஊறி தழைச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே ஊழல்ல முதல் மாநிலம் தமிழ்நாடுன்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதை நீங்க மறுப்பீங்களா? காங்கிரஸ் முக்தி பாரத்னு எதிர்கட்சிகளே இந்த நாட்டுல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் போல அமித்ஷா. நீங்க சொல்றீங்க எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஸ்டாலின் அப்படின்னு நீங்க பதிவிடுறீங்க. எங்க சொன்னாரு அமித்ஷா மாதிரி இங்க சொன்னாரா? கொங்கு மண்டலம், கொங்கு நாடு இப்படின்னு ஒண்ணு பிரிச்சு தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு போய் எதையாவது பண்ணுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. அதுதான் அதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கோ? பெகாசஸ் ஒட்டு கேட்பு விவகாரம் பெரிய பூதாகரமாச்சா? பேச விட்டீங்களா? வேளாண் சட்டம் பேச விட்டீங்களா? அதே போல பெட்ரோல் டீசல் விலை உயர்வு எதையாவது பேச விட்டீங்களா? நாடாளுமன்றத்துல யார் கருத்தையும் கேட்காமல் நீங்க 19 மசோதாவை நிறைவேற்றுறீங்கன்னா இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை இல்லையா? அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் பத்தி காங்கிரஸ் பற்றி அவங்க வச்ச குற்றச்சாட்டை பாஜக இதுக்கு வந்து ப்ரூஃப் பாருங்க. அம்னெஸ்டியே சொல்லியிருக்குன்னு கடந்த காலங்கள பல விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு 4-5 விஷயம் ஆதாரம் கொடுங்க, நாங்க அதுக்கு பதில் சொல்றோம். இதெல்லாம் வந்து வாதமா நீங்க? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலர் திரு வேலூர் இப்ராஹிம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு பாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு வேலூர் இப்ராஹிம் சார். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? இறைவன் அருளால் சிறப்பா இருக்கு. எஸ்பி வேலுமணி முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதிமுகவை சேர்ந்தவர், அவருக்கு சொந்தமான இடங்கள்லயே அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு வந்து முறைகேடா டெண்டர் விட்டாருன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு ரெய்டு பண்ணியிருந்தாங்க. அது குறித்து உங்களுடைய கருத்தையும் நான் பார்த்திருந்தேன், இதை கண்டிச்சிருந்தீங்க. இதற்கு ஒரு நீங்க ஒரு கருத்தும் சொல்லியிருக்கீங்க. அதே போல திரு கே டி ராகவன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வானதி ஸ்ரீனிவாசன் எல்லாரும் இதை கண்டிச்சிருக்காங்க, பழிவாங்கும் நடவடிக்கைன்னு. நீங்களும் அதான் சொல்றீங்க. நீங்க கூடுதலா ஒரு விஷயம் சொல்றீங்க, கொங்கு மண்டலத்தில் வந்து உரிய ஓட்டு கிடைக்கவில்லை என்பதால் இங்கு வெற்றி பெற்றவர்கள் மீது ரெய்டு போன்ற நடவடிக்கையை வந்து திமுக கையில் எடுத்திருக்கிறதா நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலா திமுக வெற்றி பெற்று ஆட்சியிலேயே உட்காந்துட்டாங்க, கொங்கு மண்டலத்துல ஓட்டு விழலன்றதுக்காக வெற்றி பெற்றவங்கள் மேல ரெய்டு பண்றாங்க அப்படின்றது கொஞ்சம் ஒரு புது டைவர்ட்ல நீங்க பாக்குறீங்க, புது ஒரு ரூட்ல நீங்க ஒரு வேவ்ல பாக்குறீங்க, என்ன பழி வாங்குறாங்க? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஊழல் யார் செய்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அதேவேளையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக திட்டமிட்டு பழிவாங்கும் செயலில் ஈடுபட்டால் அதை பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கும் என்பதிலும் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக திமுக துடை தெரியப்பட்டிருக்கிறது. அதனுடைய வெறுப்பு அரசியலைத்தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அந்த வெறுப்பை பல்வேறு அமைச்சர்கள் மீது காட்டிக் கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் கொங்கு மண்டலத்தில் உள்ள முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சர்கள் மீது இது போன்று ரெய்டு நடத்தி அவர்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு சித்திரத்தை வடிவமைக்கப்பட்டால் அங்கு திமுகவுடைய ஓட்டை வாங்கிவிடலாம் வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் என்ற ஒரு தப்பு கணக்கை போட்டிருக்கிறார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இதே ரெய்ட ஏன் இவர் மதுரையில நடத்தல, ஏன் தஞ்சாவூர்ல நடத்தல, ஏன் கன்னியாகுமரியில் நடத்தல? கொங்கு மண்டலத்தை மட்டும் டார்கெட் செய்வதற்கு காரணம் மற்ற இடங்களில் நடத்தினால் அந்த ரெய்டு ஒரு நகைச்சுவையாக மாறிவிடும், எல்லாம் சிரிச்சு கடந்து போயிருவாங்க. ஆனா கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அது அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பிறகு கொங்கு மண்டலம் இன்னும் சிறப்பான முறையில தேசபக்தர்கள் அதிகமாக கொண்ட ஒரு பகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை பொறுக்க முடியாமல் எப்படியாவது ஒரு சில அமைச்சர்கள் மீது களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பழிவாங்கும் செயலில் ஈடுபடுகிறார். அதனால வந்து நாங்க அந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம். அதே வேளையில் எல்லாரும் பரிசுத்தவான்கள் அப்படின்ற ஒரு நிலையில் நாங்கள் எடுக்க மாட்டோம். உண்மையாகவே யாராவது குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றத்தின் அடிப்படையில நீதிமன்றம் சொல்லப்படும் பொழுது நடவடிக்கை எடுக்கும் பொழுது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அது சம்பந்தமான விஷயங்கள்ல நாங்களும் கவனம் செலுத்துவோம், நாங்களும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கட்டுப்படுகிறோம்.
ஆனால் இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கும் செயல் என்பது அவர் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னார். திரு வேலூர் இப்ராஹிம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 20 பேரே சிலர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. யார் அறப்போர் இயக்கம் சொல்லியிருக்கு, திமுகவில் ஆர் எஸ் பாரதி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, ஆளுநரை மீட் பண்ணி 3 முறை வந்து மனு கொடுத்திருக்காங்க, நிறைய விஷயங்களை ஒரு ஊழல் பட்டியலே கொடுத்திருக்காங்க. ஏன் உங்களோட கூட்டணியில் இருக்கிற பாமக கொடுத்திருக்குதே, அவங்க எல்லாம் ஊழல் பட்டியல திரு எஸ்பி வேலுமணி பேர் இல்லைன்னு சொல்லலாம் இல்ல, இப்போ அவங்க எல்லாம் யாரும் சொல்லல. அதாவது அடிப்படையில் ஒன்று புரிந்து கொள்ளணும், இன்றைக்கு திமுகவுடைய நிலைப்பாடு தமிழக அரசின் நிலைப்பாடு என்னவென்றால், நாங்க தான் வந்து இந்த கம்ப்ளைண்ட் பண்ணணும், அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில தான் வேலுமணியின் மீது நடவடிக்கைன்னு சொல்றதே கிடையாது. இவர்கள் என்ன மடைமாற்றம் பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு அறப்போர் இயக்கம்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் தான் இவ்வளவு தீவிரமா ஒரு அரசு செயல்படுகிறது, அதன் மூலமாகத்தான் வேலுமணியின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறோம் என்று மடைமாற்றம் செய்கிறார்கள். நான் சொல்றேன், இப்ப நீங்க சொன்னது போன்று எங்க திமுகவில் சொல்ல சொல்லுங்க, முதல்வர் அறிவிக்க சொல்லுங்க, எங்களுடைய திமுக கம்ப்ளைண்டின் அடிப்படையில தான் வேலுமணி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்னா மக்கள் சிரிச்சு கடந்து. நீங்கள் திமுகவுடைய ஊடகங்களை தயவு செய்து கூர்ந்து நோக்குங்கள். திமுகவுடைய ஊடகங்கள்ல திரும்ப திரும்ப அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அறப்போர் இயக்கம் கொடுத்த அடிப்படையில் வேலுமணி கைது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தைரியம் இருந்தால் திமுக கொடுத்துச்சு சொல்லுங்க, உள்நோக்கம் தெரிந்துடும், உங்களுடைய உள்நோக்கம் தெரிந்துவிடும். அப்போ அறப்போர் இயக்கம் கொடுத்த அடிப்படையில நாங்க வந்து ரெய்டு பண்ணோம், நாங்கள் கூடிய விரைவில் கைது செய்வதற்கு முயற்சி செய்வோம் என்பது போன்ற ஒரு மடைமாற்று வேலை எதற்கென்றால், ஏதோ திமுக வந்து பழிவாங்கும் செயலில் ஈடுபடாத மாதிரியும், தமிழக முதல்வர் ஏதோ பரிசுத்தவன் மாதிரியும், அதையெல்லாம் ஒரு காலத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. வேலூர் இப்ராஹிம் சார், இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்றீங்க, திமுக நாங்க தான் இதை பழிவாங்குறோம்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம், இல்ல நாங்க கொடுத்த அடிப்படையில தான், குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் இப்ப நடவடிக்கை பாய்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லுங்கன்னு நீங்க கேக்குறீங்க. அறப்போர் இயக்கம் இல்ல, எந்த இயக்கனாலையும் கொடுக்கட்டும், திரு எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், ஊழல் பட்டியல அவர் பேர் இருந்துச்சா இல்லையான்றதான் நான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன். ஆளுநர் கிட்ட கொடுத்துருக்காங்க சார், நீங்க ஆளுநர் கூட மரியாதை, தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் மீது ஊழல் பட்டியல் இருக்கா இல்லையா, ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் அவரு, அவர் பரிசுத்தவனா இல்ல, ஸ்டாலின் மேல என்ன ஊழல் பட்டியல் சொல்லுங்க பாக்கலாம், ஸ்டாலின் மேல ஏன் ஊழல் பட்டியல் இல்ல, அவர் மீது மேம்பால கட்டுமான பணியில் ஊழல் நடந்ததாக அவரின் மீதும் ஊழல் பட்டியல் சமரிக்கப்பட்டது, மறுக்க முடியுமா நீங்க? கிடையாது, இல்ல இல்ல, நீங்க தவறான வழக்கு போட சொல்லுங்க, நீங்க தவறா சொல்லுங்க, இது உங்களுடைய வாதம். நானே தமிழக முதல்வராக இருந்தாலும் நான் எவிடன்ஸோட பேசுறேன்னா சொல்றேன், இதே மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மீது மேம்பால ஊழல் வழக்கு பதியப்பட்டதா இல்லையா, அது சம்பந்தமாக விசாரிக்கப்பட்டதா இல்லையா, தவறா சொல்றீங்க, முறைகள் நடந்ததா, கலைஞர் மேல அப்படி ஒரு கைது நடவடிக்கை நடந்தது, அது கூட வந்து குற்றப்பத்திரிக்கை எல்லாம் தாக்கல் செய்ய முடியல தெரியுங்களா, எஃப்ஐஆர் கூட பதிவிடல. சரி, இப்போ வேலுமணி அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிட்டீங்களா நீங்க? வரிசையா 17 பேர் மேல வழக்கு போட்டிருக்காங்க, இதுதான் எஃப்ஐஆர். நீங்க கலைஞர் கருணாநிதி நீங்க சொல்றது திரு ஸ்டாலின் சொல்லலன்னு நினைக்கிறேன், ஸ்டாலின் மேல நீங்க ஊழல், அவர் மேலேயும் ஊழல் இருக்குன்றீங்க, ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்றீங்க, இதை நான் பொதுவெளியில விட்டுறேன், மக்கள் கிட்ட விட்டுறேன். நான் கேக்குறது ஒரே விஷயங்க, பாமக கொடுத்ததோ ஆளுநர்கிட்ட போய் கொடுத்ததோ, ஏங்க உங்களுடைய தலைவர் திரு அமித்ஷா சொன்னாருங்க, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுலதான் ஊழல் பெருத்து போயிருக்குது, ஊழல்ல ஊறி தழைச்சிட்டு இருக்காங்க, இந்தியாவிலேயே ஊழல்ல முதல் மாநிலம் தமிழ்நாடுன்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு, இதை நீங்க மறுப்பீங்களா? அதாவது அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ளணும், நான் சட்டம் படித்தவன் என்ற அடிப்படையில் சொல்றேன், நீங்க நினைக்கிறீங்க எஃப்ஐஆர் என்பது ஏதோ குற்றப்பத்திரிக்கை, அப்படி கிடையாது. எஃப்ஐஆர் என்பது யாரின் மீது வேண்டுமானாலும் ஒரு அரசு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலாம், அது முதல் தகவல் அறிக்கை, அது குற்றப்பத்திரிக்கை அல்ல. குற்றப்பத்திரிக்கை என்பது அவர் மீது முழுமையாக விசாரணை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது வைக்கப்படக்கூடிய ஆவணத்திற்கு, அது தவறான பிரயோகம், மக்கள் தவறா புரிஞ்சுக்குவாங்க. இல்ல சார், எஃப்ஐஆருக்கும் குற்றப்பத்திரிக்கை எனக்கு வித்தியாசம் தெரியும் சார், நான் கேட்ட கேள்வி நேரடியா கேக்குறேன் சார், உங்க தலைவர் அமித்ஷா சொல்லியிருக்காரு சார், இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் ஊழல்ல முதலிடம் அப்படின்னு சொன்னாரு சார், அந்த மேடையில ஏடிஎம்கே காரங்கள உட்காந்து இருந்தாங்க சார், அப்போ தமிழகம் தான் ஊழலில் முதலிடம், அதனுடைய ஊற்றுக்கன் திமுக என்பதை இப்பவும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம்.
சார் எங்களுடைய தலைவர் அமித்ஷாவாக இருந்தவர் என்றைக்கு சொன்னாரோ அதை இன்றைக்கும் சொல்லணும். தமிழகத்தின் ஊழலின் ஊற்றுக்கண்ணே திமுக தான். குடும்ப ஆட்சி என்ற பெயரில் கொத்து கொத்தாக எல்லா இடங்களிலும் கொள்ளையடித்த மா பாதகர்கள் இவர்கள். அதனால் தமிழகம் தான் இந்தியாவிற்கு ஊழல் மாநிலம். ஒரு பக்கம் சார் உங்க பார்வையை ஒரு பக்கம் மட்டும்தான் திருப்பிவீங்களா? இன்னொரு பக்கம் கடந்த 10 வருஷமா அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க சார், ஊழல் நடந்துச்சா இல்லையா சார் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சார், வெகுஜன மக்கள் பாக்குறாங்க சார், இந்த விவாதத்தை பாப்பாங்கல்ல, கொஞ்சமாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நான் ஆரம்ப சார் நான் ரொம்ப தெளிவா பேசுறேன். ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது யார் தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்டுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். அது அதிமுக எங்களுடைய கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நாங்கள் குற்றச்சாட்டு எதுவாக இருந்தாலும் சுட்டி காட்டும். அந்த அடிப்படையில 100% அதிமுக ஊழலே செய்யவில்லை, அவர்கள் மனித புனிதர்கள் அப்படின்லாம் நாங்கள் சொல்லவே கிடையாது. அவர்களிடத்திலும் ஒரு சில தவறுகள் இருந்திருக்கலாம், நடைபெற்றிருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை எப்படி கட்டம் கட்டுகிறீர்கள் என்பதுதான் இங்க பேச்சு. அதை முறைய ஊழலை விசாரிப்பதற்கு அடிப்படை இல்லாம நீங்கள் தேர்வு பெற்று வந்தவுடனே என்ன சொல்கிறீர்கள் என்றால் வேலுமணியை கைது செய்வோம், அதே மாதிரி தங்கமணியை கைது செய்வோம் என்று முன்கூட்டியே நீங்கள் அறிவிப்பு செய்கிறீர்கள். எந்த ஒரு ரெய்டு நடக்கல, அந்த ரெய்டுல வந்து சம்பந்தப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்படல, ஆவணங்கள் கைப்பற்றப்படவில்லை, நீங்களே முடிவு செய்யப்பட்டு இவர்தான் குற்றவாளி என்று அறிவித்து விட்ட பிறகு அதற்கு பிறகு நீங்க ரெய்டு நடக்கிறீங்கன்னா அது பழிவாங்கும் செயல் இல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க மக்கள். சார் ஒரு முன்னாள் அமைச்சரை அதிமுகவுல முக்கிய தலைவரா இருக்கக்கூடிய ஒருத்தரை ஒரு கிரவுட் ஃபில்லர் அவர் ஒரு பெரிய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி எஸ்பி வேலுமணி சாதாரணமா அவர் வந்து கைது செஞ்சிட முடியுமா? நீங்க என்ன சாதாரணமா பேசிட்டீங்க, எவிடன்ஸ் இல்லாம அதற்கான ஆதாரம் இல்லாம ஒருத்தர் கைது செய்ய முடியுமா? கைது நடவடிக்கை இன்னமும் பாயல. அவர்கள் காவல்துறை கையில் வைத்திருக்கிறதுனால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அப்படி செய்தால் ஜனநாயக ரீதியா நாங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் போராட்ட களத்துல சந்திப்போம். இல்ல சார் நான் என்ன கேக்குறேன், திரு அமித்ஷா சொன்னாரு காங்கிரஸ் முக்து பாரத்னு, எதிர்கட்சிகளே இந்த நாட்டுல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் போல அமித்ஷா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க, எதிர்கட்சிகளே தமிழ்நாட்டுல இருந்திருக்கூடாது, அதிமுக இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு ஸ்டாலின் எந்த இடத்துலயாவது சொன்னாரா என்ன? நீங்க சொல்றீங்க எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஸ்டாலின் அப்படின்னு நீங்க பதிவிடுறீங்க. எங்க சொன்னாரு? அமித்ஷா மாதிரி எங்க சொன்னாரா? நீங்க தவறாக பேசுகிறீர்கள். அமித்ஷா அவர்களை பொறுத்தவரை எதிர்கட்சியே இருக்கக்கூடாது என்று எந்த இடத்திலும் சொல்லலாம். காங்கிரஸ் காங்கிரஸ் அழிந்து கொண்டிருக்கிறது, காங்கிரஸ் அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி காங்கிரஸ் நிலைமை போயிருக்கு, அது உண்மைதான். ஆனால் அவரை திட்டமிட்டு அதிமுகவை அழிக்க எதிர்பார்க்கிறது, அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இல்ல சார் நான் என்ன கேக்குறேன், காங்கிரஸ் இல்லாத பாரதம்னு சொன்னா இந்த நாட்டை ஆண்ட கட்சி அது, சரிங்களா? பல முறை இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க. அவங்க இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்கணும்னா அது எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பார்வையா, இல்ல ஸ்டாலின் எந்த இடத்துலயாவது அதிமுகவை அழிக்க போகிறோம் அப்படின்னு ஸ்டாலின் ஏதாவது ஒரு இடத்துல பேசினதா நீங்க சொல்லுங்க. நீங்க அரசியல் வார்த்தை இன்னும் கூட புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் நெறியாளர் என்ற அடிப்படையில் நான் ஒரு முழு அரசியல்வாதி என்று சொல்லுகிறேன். அதனால அதாவது யாருமே வந்து அழிக்க போறோம் பகிரங்கமா சொல்ல போராட்டாங்க, அவங்களுடைய செயல்பாடே வெளிப்படையே தெரியும். இந்த அழிக்கும் செயல்பாடு அடிப்படையில் தான் கொங்கு மண்டலத்தில் பாரத்னு சொல்லுவாங்க, அழிக்க போற நேரடியா சொல்ல மாட்டாங்க, காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னா அரசியல் ரீதியா நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், காங்கிரசின் மீது நாங்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம், திமுக குற்றச்சாட்டு வைக்கிறது. அதை நாங்க என்ன சொல்றன்றதை முதல் அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள். சோனியா காந்தி அவர்களுடைய வீட்டிலேயோ அல்லது ராகுல் காந்தி அவருடைய வீட்டிலேயோ நாங்க ரெய்டு நடத்தணுமா? ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்க ரெண்டையும் ஒப்பிடாம நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுவும் அழியணும்னு சொன்னாங்க, அதுவும் அப்படி செய்யலையே நாங்க. பாஜக அந்த வேலை தேவையே கிடையாது, ஆனால் திமுக அது தேவைப்படுகிறது. தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எதிரில் இருக்கக்கூடிய அதிமுகவை கெட்டவர்களாக காட்ட வேண்டும் என்று தேவைப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி எந்த தேவையும் கிடையாது. இது மக்கள் மனசாட்சி புரிந்து மக்களுக்காக தேசத்திற்காக உழைக்கக்கூடிய கட்சி. அதனால வந்து நாங்க உண்மையை சொல்லுவோம், உண்மையின் அடிப்படையில் வெல்லுவோம். சார் கடந்த 10 வருஷம் அதிமுக தமிழ்நாட்டுல ஆண்டிருக்காங்க, சரிங்களா? 4 வருமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில யாருமே அப்பளுக்கு அற்றவர்கள் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்களா. அது யாரையுமே சொல்ல முடியாதுன்ற வேலுமணி அவர்கள் மீது இப்ப அவருடைய வீட்டில் திடீர்னு ரெய்டு பண்ணி அது சம்பந்தமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட பிறகு வேலுமணி அவர்கள் இந்த மாதிரி ஊழல் செய்தார் அப்படின்னு இன்னைக்கு திமுக ஊடகங்கள் பேசியிருந்தாலோ அல்லது தமிழக முதல்வர் சொல்லியிருந்தாலோ அல்லது மற்ற அமைச்சர்கள் பேசியிருந்தாலோ அதை பாரதிய ஜனதா கட்சி வேறு பார்வையாக பார்க்கும். ஆனால் இங்க நடந்தது என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே முதன் முதலாக அறிவிக்கிறார்கள் தங்கமணி வேலுமணி இப்படி ஒவ்வொரு பெயர்களாக கொங்கு மண்டலத்தில் உள்ளவர்கள் பெயரை அறிவித்து இவர்கள் எல்லோரின் மீதும் நாங்கள் ரெய்டு செய்வோம், இவர்கள் எல்லோரையும் சட்டத்துக்குள்ள கொண்டு போகணும். நோக்கம் என்னன்னு தெரியுது சார், நோக்கம் அதான். அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா முதல்ல அதிமுக நோக்கம்
இல்ல சார், அது திமுக நோக்கமா நீங்க பாக்குறீங்க, அது திமுக நோக்கமா நீங்க பாக்குறீங்க. கொங்கு மண்டலம், கொங்கு நாடு இப்படின்னு ஒண்ணு பிரிச்சு தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு போய் எதையாவது பண்ணுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. அதுதான் அதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கோ? தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மக்கள் தான். நீங்க கொங்கு மண்டலம், கொங்கு நாடு இப்படின்னு எல்லாம் பேசி, அதே போல கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்றாங்க, கொங்கு மண்டலத்தை திமுக வஞ்சிக்கிறாங்க இப்படி சொல்லி ஏதோ ஒரு பிரிவினையை உண்டாக்குறீங்களோ? உங்களுடைய கற்பனை யுகத்திற்கு நான் எப்படி சார் பதில் சொல்ல முடியும்? டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வந்து இப்ப அந்த ரெய்டை நடத்திருக்காங்க. இத வந்து ஸ்டாலின் போயிட்டு திரு எஸ்பி வேலுமணி வீட்டுல ரெய்டு பண்ணுங்கன்னா அங்க சொல்லல. தமிழ்நாடு அரசு அவங்க டிவிஎஸ்சி கிட்ட அவங்க வந்து சார் சில நிறுவனங்கள் ஒரு 10 நிறுவனங்கள் பெயர் எல்லாம் வந்துச்சு. எனக்கு சிரிப்பு வருது சார், வேற ஒண்ணும் இல்ல, நல்ல நகை. இல்ல இல்ல, நீங்க நீங்க சிரிங்க. நீங்க சார் ஸ்டாலின் மேல ஊழல் வழக்கு இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க, அத மக்கள் பார்த்து அவங்க சிரிப்பாங்க. நான் கேட்ட கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்களை மட்டும் டார்கெட் பண்றாங்க, யார் யார் இல்ல மறுக்க முடியுமா சொல்லுங்க? வேற யார் செஞ்சாங்க இல்ல மறுக்க முடியுமா உங்களால? என்னுடைய வாதத்தை மறுக்கவே முடியாது. சார் நீங்க வந்து இந்த மாதிரி கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்களை மட்டும் டார்கெட் பண்றாங்கன்னு திமுகவை ஏதோ கொங்கு மண்டலத்துக்கு எதிரான கட்சியா நீங்க காட்ட போறீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் உங்க எண்ணம் போல. உண்மைதான், கொங்கு மண்டலத்துக்கு எதிரான கட்சி திமுக. உண்மைதான், அது உண்மை குற்றச்சாட்டை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கொங்கு மண்டலத்துக்கான மக்களுக்கு நீங்க நல்லது செய்யுங்க, அதை பாக்கட்டும். அது திமுக காரங்க யாராவது இருந்தா அவங்க பேசுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி கொங்கு மண்டல மக்களுக்கு நல்லது செய்யும். மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, அந்த மக்களுக்கு தெரியும் கடந்த 10 வருஷம் என்ன ஆட்சி நடந்தது அப்படின்ட்டு. அதனாலதான் சார் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிஞ்சதுனாலதான் மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சாங்க. அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் கொங்கு மண்டலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உட்பட. நீங்க பேசுறத மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. நான் மக்கள் கிட்ட விட்டுறேன், நான் அடுத்து வரேன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கிட்டத்தட்ட 15 நாள் 91 மணி நேரம் நடக்கணும், 71 மணி நேரம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. வீணடித்தது யார்? எதிர்கட்சிகள் ரவுடிகளை போல நாடே வந்து போன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பாராளுமன்ற சபாநாயகர் வந்து கண்ணீர் விடலாது. நீங்க வார்த்தையை ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். முக்கிய பொறுப்புல இருக்கீங்க பாஜகவுல. பயன்படுத்திக்கோங்க. இங்க நான் கேட்க முடியாது. பெகாசஸ் ஒட்டு கேட்பு விவகாரம் பெரிய பூதாகரமாச்சா? பேச விட்டீங்களா நாடாளுமன்றத்துல? பேச விட்டீங்களா? அடுத்து வேளாண் சட்டம் பேச விட்டீங்களா? ஏதாவது ஒண்ணு பேசிச்சா? அதே போல பெட்ரோல் டீசல் விலை உயர்வு எதையாவது பேச விட்டீங்களா நாடாளுமன்றத்துல? ஒண்ணுமே பேச விடல. பேசதானங்க சொல்றோம், நீங்க பேசாம அவங்க நடக்கிறது யாரு? இது எப்படி இருக்குன்னா சார், பேசவே விட மாட்டேங்கிறீங்க. மசோனர் சார் பேசவே விடாம, நீங்க கூட பேசவே விட மாட்டேங்கிறீங்க. பேசவே விடாம 19 மசோதா நிறைவேறிருக்கு. இது நாடாளுமன்ற கூட்டம் 91 மணி நேரம் நடந்திருந்தாலே இந்த இவ்வளவு மசோதா நிறைவேறி இருக்காது. இவ்வளவு மசோதாவை நிறைவேற்ற முடியாது உங்களால. ஏன்னா க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இருந்திருப்பாங்க. பேசுவதற்கான வாய்ப்பு எல்லா கட்சிக்கும் கொடுத்துருக்கணும். ஆனா 19 மசோதா நிறைவேறி இருக்கு நாடாளுமன்றம். இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல இது மட்டும் தான் நடந்திருக்குது. யார் கருத்தையும் கேட்காமல் நீங்க 19 மசோதாவை நிறைவேற்றுறீங்கன்னா இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை இல்லையா? அது மக்கள் மக்கள் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய திராவிட கட்சிகள் அல்ல நாங்கள். நாங்கள் ஒரு சித்தாந்த பின்புலம் உள்ள பாரதிய ஜனதா கட்சி என்பது மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் ஒளிபரப்பாக கூடிய அத்தனையும் நேரடியாக மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இப்ப நான் சொல்லி நீங்க பேசி மக்கள் புரிஞ்சு அப்படிலாம் கிடையாது. நேரடியாக லைவ்ல மக்கள் பாக்குறாங்க அங்க பாராளுமன்றத்துல என்ன நடக்குது. 15 நாள் நடந்தது தெரியுங்களா சார்? பாராளுமன்றத்தை பொறுத்தவரை ஜனநாயக மாண்பை மதித்து எதையெல்லாம் நீங்கள் குற்றச்சாட்டு என்று சொல்லுகிறீர்களோ பெகாசஸ் உட்பட அத்தனையும் நீங்கள் பேசலாம். ஆனால் மத்திய அரசு என்ன கேட்கிறது? ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது அந்த குற்றச்சாட்டிற்கான ஆதாரத்தை வைத்து பேசுங்கள் அப்படின்ற கோரிக்கை நியாயமா இல்லையா? நீங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போனீங்க. என்ன பேச விட்டு குறிக்கிடாதீங்க. உச்ச நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டது? ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டது. நீங்க கபில் சிபல் இருக்கிறாரு, காங்கிரசுடைய மூத்த வழக்கறிஞர். அவர் என்ன ஆதாரம் கொடுத்தாரு? அவரும் என்ன சொல்கிறார்? ஒரு சில ஊடகங்களில் வைத்ததை வைத்து ஆதாரம் என்று சொன்னார். வேற எந்த ஆதாரமும் கிடையாது. அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, ரோட்ல போறவர்களுக்கு எல்லாம் வந்து நீங்க இந்த குற்றச்சாட்டு, அதுக்கெல்லாம் பதிவு சொல்ல எங்களுக்கு நேரம் இல்ல சார். நாங்க மக்களை கவனிக்கணும், மக்களுடைய முன்னேற்றத்தை கவனிக்கணும். நீங்கள் ஆதாரபூர்வமாக ஒரு குற்றச்சாட்டு சொன்னால்
அந்த குற்றச்சாட்டிற்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற குழு பதிலளிக்கும். நீங்கள் ஆதாரம் இல்லாமல் உங்கள் நோக்கமே ஏராளமான மசோதாக்களை மக்கள் நல திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியதை தடுக்க வேண்டும் என்பது உங்கள் நோக்கம். அதே போன்று 20க்கும் மேற்பட்ட தலித் பட்டியலின மக்கள் இன்றைக்கு மத்திய அமைச்சர்களாக ஆகியிருக்கிறார்கள். அவர்கள் அமைச்சரவை பொறுப்பு ஏற்பதை அதை நாடு முழுக்க பார்த்து பட்டியலின மக்கள் சந்தோஷப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். அதற்குத்தான் நீங்கள் பாராளுமன்றத்தை முடக்கினீர்களே தவிர, இப்பொழுதும் சொல்லுகிறேன், பெகாசஸ் என்று சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க இட்டு கட்டப்பட்ட ஒரு பொய்யான செய்தி, எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதாரம் இல்லாத விஷயத்துல நாங்க எதுக்கு நேரத்தை மெனக்கெடணும், செலவிடணும்? ஆமா ஆமா, நீங்க மக்களை கவனிக்கிறவங்க, ஆனா மக்கள் உங்களை கவனிக்கிறாங்கன்றதே மறந்துடுறீங்க அடிக்கடி. நீங்க மக்கள் எங்களை கவனிக்கணும்னா 303 பாராளுமன்ற உறுப்பினரை பெற்று மகத்தான ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம். நல்லது சார், நல்ல ஆட்சி பண்ணுங்க. பெகசஸ்ன்றது வந்து இந்த செயலி ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு மட்டும்தான் விற்பனை செய்வாங்க, அரசாங்கத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களாம். எப்படி வந்து இந்தியாவுக்குள்ள பெகசஸ்? அதான் நாங்களும் திரும்பி கேட்கிறோம், ஆதாரம் கொடுங்க. இந்திய அரசிற்கு அவர்கள் விற்று அதன் மூலம் ஒட்டு கேட்கப்பட்டது என்பதற்கு ஆதாரத்தை கொடுங்க. நீங்க கேட்கற கேள்வி மறுபடியும் நானும் உங்கள்ட்ட கேட்க வேண்டியிருக்கோம், வேற என்ன பண்றது நாங்க? நீங்க ஆதாரமே இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுறீங்க. ஏதாவது நீங்க சொல்லுங்க, என்னென்ன ஆதாரம் இருக்கிறது? எவிடன்ஸ்? சரி, எவிடன்ஸே இல்லாம பேசுறாங்க. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல்ல இருந்து அத்தனை ஊடகங்களும் எடுத்து உங்களுக்கு இவ்வளவு தரவுகளை கொடுத்திருக்காங்க. முக்கியமா பாஜகவுல இருக்கிற ரெண்டு முக்கிய அமைச்சர்களையே ஒட்டு கேட்டிருக்காங்க சார், அதை காட்டியிருக்காங்கல்ல. அதாவது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் யார் சார் அவங்க? அவங்க முழுக்க முழுக்க கிறித்துவ மிஷினரி என்ற பெயரில் இங்கே உள்ளே நுழைந்து கோடான கோடி பணத்தை தவறான முறையில இந்திய மக்கள்ல, குறிப்பாக ஏழை மக்கள்ல, இந்து மத மக்கள் நம்பிக்கையை குலைத்து அவர்களை வந்து கிறித்துவ மார்க்கத்தை சொல்லுகிறோம் என்று, கிறித்துவ மதத்துல அப்படி ஒரு வழிமுறையே கிடையாது. ஆனா இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அந்த மாதிரி ஒரு மோசமான செயலை செய்தவர்கள். இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல் பத்தி காங்கிரஸ் பற்றி அவங்க வச்ச குற்றச்சாட்டை பாஜக இதுக்கு வந்து ப்ரூஃப் பாருங்க, அம்னஸ்டியே சொல்லியிருக்குன்னு கடந்த காலங்களில் பல விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு 4-5 விஷயம் ஆதாரம் கொடுங்க, நாங்க அதுக்கும் பதில் சொல்றோம். இதெல்லாம் வந்து வாதமா? நீங்க பெகசஸ் வாங்குச்சா இல்லையா, அந்த செயலி வாங்குச்சா இல்லையா இந்தியாவுல? பாராளுமன்ற ஜனநாயகத்தை சரியாக காத்துக் கொண்டிருக்கிறது பாஜக, அதை அதை வந்து கொலைக்கணுன்ற வேலையை வந்து எதிர்கட்சிகள் செய்யறதா நீங்க சொல்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் நீங்க பேசிய அனைத்தையும் ஒளிபரப்புறோம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு வேலூர் இப்ராஹிம் சார். நன்றி, நன்றி. நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.